நல்லா இருந்துச்சுல்ல இந்த ஆஸ்ட்ரிச் முட்டை தெரியுமா? நீங்க ஒரு யூடியூபர் இல்ல இந்த யூடியூப் சர்க்கிள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சுத்தி இருக்கவங்க இந்த மீம் அமைச்சிருப்பாங்க. எனக்கும் இந்த மீம் நிறைய அமைச்சிருக்காங்க. சோ யூடியூப் அப்படின்னு ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிம்பிள் தான், ஒரு இமெயில் ஐடியும் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நீங்களும் ஒரு யூடியூபர் தான். ஆனா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல எந்த கேட்டகரியில் வீடியோ போட்டா மக்களுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு எந்த கேட்டகரி வரும் அப்படின்னு ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணி அந்த கேட்டகரிக்காக கண்டென்ட் உருவாக்கி சும்மா இருந்தா கண்டென்ட் வராது, அதுல ஏதாவது ஹியூமர் இருந்தா தான் வியூஸ் போகும் அப்படின்னு ஹியூமர்லாம் ஆட் பண்ணி ஒரு கண்டென்ட் தட்டு தடு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போனா அம்மா மிக்ஸி ஆன் பண்ணுவாங்க, ரோட்ல மாடு கத்தும், வண்டி போகும். சோ இவ்வளவு தடைகளையும் தாண்டி வீடியோ எடுத்து எடிட்டிங்க்கு போனா வீடியோ ஷூட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டிங் ஒரு 50% அப்படின்னா வீடியோ எடிட்டிங் மிச்சம் 50%. அவங்க கிட்ட இருக்க ஒரு லோ அண்ட் எடிட்டிங் டிவைஸ்ல எடிட் பண்ணி தம்ப்நெயில் டைட்டில் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணா 10 views வரும். ஒன்னு அவன், இன்னொன்னு அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாதி பேர் கொஞ்சம் வீடியோ போட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. மற்றவங்கலாம் அதிலே இருந்து இது நம்மளுக்கு ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை கேதர் பண்ணி வைக்கும் போது தான் இந்த அப்படின்னு ஒருத்தன் உள்ளே வரான். இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். சோலோ விசஸ் கார்பரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதைச்சி அதில் புல்லே முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தான், அதில் புல் இல்லை, மரமே முளைச்சாலும் அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கும். இந்த சோலோ அண்ட் கார்பரேட் அதை பற்றிலாம் நான் பெருசாக சொல்ல விரும்பல. ஏன்னா சோலோ விசஸ் கார்பரேட் அப்படின்னு போட்டாவே ஒரு 30-40 videos இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் ஒரே கண்டென்ட் தான் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஸோ கார்பரேட் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சோலோ கிரியேட்டர் அவன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட இருக்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணுவான். ஏன்னா அது மூலமாக ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோ ஏதோ வியூஸோ நம்மளுக்கு வீடியோ கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில். பட் கார்பரேட் அப்படின்றதுக்கு ஒரு எம்என்சி கீழே வந்து ஒரு 40-50 இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுவாங்க, ட்ரெண்டிங் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதை பற்றி நான் டீப்பாக இன்னும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். எல்லாத்தோட வீடியோ பப்ளிஷிங் எல்லாமே ஒன்று தான், பட் இங்க ப்ரோமோட் பண்ற விதம் வேற, அங்க ப்ரோமோட் பண்ற விதம் வேற, அவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் கார்ப்பரேட் விசஸ் சோலோ கிரியேட்டர். இப்போ ஒரு செலிபிரிட்டியே சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினு வெச்சுக்கோங்க, எம்என்சி மாதிரி இல்லாம சோலோ கிரியேட்டரா தனியா சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்க வச்சு, சோ அவங்க ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம். அவங்க ஒரு எஃபிஷியன்ட்டா வீடியோ போட்டா அதுக்கும் நிறைய வியூஸ் வரலாம். பட் ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட்டே இல்லாத வீடியோ 2 million, 3 million போகுது, ஒரு வாரமா ட்ரெண்டிங் லிஸ்ட்லயே இருக்கு. சோ இத பத்தி யாரா யோசிச்சிருக்கீங்களா? ஸோ கார்ப்பரேட் சோலோ அப்படின்ற விஷயத்தையே விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வியூவராக ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒருத்தர், இப்போது கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒருத்தர், அவரோட சேனல் வீடியோ. ஸோ யூடியூப் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆட் வரும், அது யூடியூப் காரனே தர ஆடு. இல்லைனா நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோக்கு நடுவில், ஒரு கண்டென்ட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு ஆட் கொடுப்போம். பட் வீடியோவை ஆடாக பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஒரு 10 நிமிஷம் மேலே இருக்க வீடியோ, அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்குது, ஒரு 5 லட்சம் மேலே இருக்க வியூஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறேன், அந்த வீடியோவில் ஏதாவது கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக வெறும் ஒரு கடையோட ஆடு தான் அது. ஸோ உங்கள் ஃபேஸ் வேல்யூ, உங்கள் பிராண்ட் வேல்யூவை வச்சு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. இது கரெக்டாக தப்பா? ம், சொல்லுங்க. எல்லாமே விட்டுருங்க, நான் ஒரு வியூவராக ஒரு 20 நிமிஷம் வீடியோ ஸ்பெண்ட் பண்ண வரேன். இந்த சைடு ஃபுல்லாக செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, இந்த சைடு ஃபுல்லாக சோலோ கிரியேட்டர் இருக்காங்க. ஒரு கண்டென்ட்டே இல்லாத வீடியோ ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக வீடியோ பார்க்குறாங்க, அந்த 20 நிமிஷம் பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. பட் கண்டென்ட்டோட தரமாக வீடியோ போடுற சோலோ கிரியேட்டர் இன்னும் அப்படியே தான் இருப்பான். வீடியோ போடுங்க போடாதீங்க அப்படின்னா நான் சொல்ல, ஏன்னா இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யார் வேணால் வீடியோ போடலாம். வீடியோவை தரமாக போடுங்க, அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறது. இந்த வீடியோவை எதா கிரியேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இது, வீடியோ போடுங்க. இப்போ ரீச் இல்லை ாலும் தரமான டிஃப்ரெண்டான கண்டென்ட்டாக இருந்ததுன்னா ஒரு நாள்னா ஒரு நாள் நம்ம வீடியோ ரீச் ஆகும், அப்போ நம்ம தான் ராஜா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லோக்கல் கிரியேட்டர் இருப்பாங்க, லோக்கல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நாள்னா ஒரு நாள் அவங்களும் ரீச் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்போர்ட் லோக்கல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மொக்க செட்டப் தான் எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பழைய ரூமில் ஒரு 6GB லைட் வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் வீடியோ போட்டாகணும், வெளியே போக முடியாது, வ்ளாகும் எடுக்க முடியாது. ஸோ சீக்கிரம் ப்ரே பண்ணிக்கலாம் இந்த லாக்டவுன்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே போனீங்கன்னா மாஸ்க், சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், யூஸ் பண்ணுங்கள்.